வணக்கம். நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளத்தில் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், சந்திப்பு பேருந்து நிலையம், டவுன் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்த நிவாரணமானது வழங்கப்பட்டது. இந்த நிவாரணத்தை மாநில பொதுச் செயலாளர் வெங்கட் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் செல்வராஜ், மாவட்ட செயலாளர் காமராஜ், பொருளாளர் அப்பாஸ், துணை செயலாளர் செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுமார் 600 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இவர்களோடு இணைந்து பக்கத்து மாநிலங்களான பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு 38 மாவட்ட நிர்வாகிகள் இணைந்து இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மோட்டார் சங்கம் டிடிடிஓ அப்படிங்கிற ஒரு மாநில பதிவு பெற்ற சங்கம். அந்த சங்கத்திலிருந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மக்களுக்காகவும் மற்றும் தூத்துக்குடி மக்களுக்காகவும் அனைத்து உள்ள எல்லா பாதிக்கப்பட்ட ஏரியா அனைத்து ஊர்களுக்கும் சென்று கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு எங்கள் டிரைவர்களால் இயன்ற உதவியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி மற்றும் மசாலா ஜாமான்கள் மற்றும் டவல், பேஸ்ட்டு, ப்ரெஸ்ஸு எங்கெல்லாம் முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சோ எல்லா இடத்துக்கும் நாங்களாக கொஞ்சம் அங்கங்கே வாங்கி எங்கள் டிரைவர்களாக போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக எங்கள் டிரைவர்களுக்கான வரைக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஏரியாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து மற்றும் பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரி மாநிலம், கோவா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அனைத்து மாநிலத்திலேருந்தும் எங்களுக்கு கொஞ்சம் ரூபா அனுப்புனாங்க. அவங்க பொருட்கள் நாங்களாம் பொருட்கள் சேகரித்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மையில் மாநில செயலாளர் பொதுச் செயலாளர் அண்ணன் வெங்கடண்ணன் தலைமையில் இங்கே எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து டிடிடிஓங்கிற ஒரு மோட்டார் சங்கம் வச்சுருக்கோம். அந்த அமைப்பிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் தொடர்ச்சியாக எங்களால் முடிஞ்ச போது எவ்வளோ இவங்களும் எங்களுக்கு என்னென்ன முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் பண்ணிவிடுவோம், இனிமேலும் பண்ணுவோம். டிடிடிஓ வந்து தமிழ்நாடு சார்பாக 38 மாவட்டம் சேர்ந்து தான் அந்த கலெக்ஷன் தொகையை கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் வாரி வழங்குறதுக்கு கொஞ்சம் ஏந்துதலாக இருந்துச்சு. எல்லாருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் எங்களுக்கு இந்த பொருள் உதவி கொடுத்து உதவிய டிரைவர்கள் அனைவர்களுக்கும் கோடான கோடி நன்றி. நெல்லை மாவட்ட தலைவர் என்கிற முறையில் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட உறுப்பினர்கள் சார்பில் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பலத்த நன்றி.